லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் ரீசெண்டாக சென்னை எஸ்கேப் தியேட்டரில் ராக்கி படத்தை கண்டு ரசிச்சிருக்காங்க. விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாரா இணைந்து ரவுடி பிக்சர்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிறுவனம் சார்பில் தயாரித்த நெற்றிக்கண் படத்தில் நயன்தாரா நடிச்சிருந்தாங்க. இது தொடர்ந்து இந்தியா சார்பில் ஆஸ்கருக்கு அனுப்பப்பட்டிருக்க கூழாங்கல் திரைப்படத்தையும் ரவுடி பிக்சர்ஸ் நிறுவனம் வாங்கியிருந்தாங்க. இதை தொடர்ந்து இப்போ அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் வசந்த் ரவி, பாரதி ராஜா லீட் ரோலில் நடிச்சிருக்கக்கூடிய ராக்கி படத்தை நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவனின் ரவுடி பிக்சர்ஸ் நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்க நிலையில தான் இப்போ நயன்தாரா மற்றும் சென்னையில் இருக்கக்கூடிய எஸ்கேப் திரையரங்களை இந்த படத்தை கண்டு ரசிச்சிருக்காங்க. இது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்துல வெளியாகி வைரல் ஆயிட்டு இருக்கு. பொதுவாக விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா எங்கே போனாலும் ஒன்னா போயிட்டு வர்றது ஒரு வழக்கம். அண்ட் அந்த வகையில் இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோவில் விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா ரெண்டு பேரும் பிளாக் கலரில் ஒரு ஸ்டன்னிங்கான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிருக்காங்க. டிசம்பர் 23rd தியேட்டர்களில் வெளியான ராக்கி படத்தை ஒன்னா சேர்ந்து ரசிச்சு பார்த்துருக்காங்க. ரவுடி பிக்சர்ஸ் தயாரிப்புல அடுத்ததா காத்து வாக்குல ரெண்டு காதல் படம் வெளியாக இருக்கு. விஜய் சேதுபதி, சமந்தா, நயன்தாரா நடிச்சிருக்கக்கூடிய இந்த படத்தை விக்னேஷ் சிவன் இயக்கியிருக்காரு. வரும் 2022 பிப்ரவரி மாசம் இந்த படம் திரைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்த படத்துல இருந்து பாடல்கள் வெளியாகி ஃபேன்ஸ் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில இப்போ இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு.